வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பள்ளிவடம் சிக்கன் தான் செய்ய போறோம். அதுக்காக 3/4 கிலோ சிக்கன் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனில் நல்லா ஒரு குளிக்கிற அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுட்டு ஒரு 10 வரமிளகாயை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 3/4 கிலோ சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி அதுவே வரும், அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இடையிடையில் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும், சூப்பரான பள்ளிபாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா காட்டுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்தோம், அதோட எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கே வந்து இருக்குது. சிக்கன்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இருக்கட்டும், 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் என்னோட ஸ்டைலில் செய்கிற பள்ளிப்பாளையம் சிக்கன். இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.